நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்பையில் எல்இடி விளக்கை 7 மாத பெண் குழந்தையை விழுங்கிய நிலையில் பல்வேறு கட்ட சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவர்கள் அதை வெளியே எடுத்து குழந்தையை காப்பாற்றியுள்ளனர். ரத்னகிரியை சேர்ந்த தம்பதிகளுக்கு அரிபா கான் என்ற 7 மாத குழந்தை உள்ளது. சமீபத்தில் பொம்மை செல்போனை வைத்து அரிபா விளையாடு கொண்டிருந்த போது அதிலிருந்து 2 சென்டிமீட்டர் கொண்ட எல்இடி விளக்கை வாயில் போட்டு விழுங்கியுள்ளது. விளக்கானது அரிபாவின் வலது பக்க நுரையீரலில் சிக்கிக் கொண்டது. இந்நிலையில் அவருக்கு காய்ச்சல் மற்றும் இருமல் ஏற்பட்டு பெற்றோர்கள் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவரால் அரிபாவின் பிரச்சனையை சரியாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உறவினர்கள் ஆலோசனைப்படி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார்கள். அங்கு அரிபாவுக்கு எக்ஸ்ரே எடுத்தபோதுதான் வலது பக்க நுரையீரலில் ஏதோ ஒரு பொருள் இருப்பது தெரிந்தது. அப்போதுதான் இந்த விஷயமே அரிபாவின் பெற்றோர்களுக்கு தெரிந்தது. பின்னர் பல்வேறு கட்ட சிகிச்சைக்கு பின்னர் எல்இடி விளக்கு நுரையீரலில் இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் குழந்தை காய்ச்சலில் பாதிக்கப்பட்டதால் 1 வாரம் கழித்தே அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தொடங்கினார்கள். இதையடுத்து அறுவை சிகிச்சை மூலம் கத்திரிக்கோள் உதவியுடன் விளக்கை மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். நுரையீரலில் இருந்த பொருட்களை சுற்றி அதிக அளவில் தூசுக்கள் இருந்ததால் அதை நீக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருந்தது என மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.